ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிக்சன். எலிசபெத் மகாராணி இறந்து போய் அவங்கள நல்லடக்கமும் செஞ்சிட்டாங்க. உலகளாவிய ரீதியில் எல்லா நியூஸ் சேனலை பார்த்தாலும் சரி, எல்லா மக்களை பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் இந்த எலிசபெத் மகாராணியை பற்றி தான் கதைச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த எலிசபெத் மகாராணியை பற்றி கதைத்தாலும், எலிசபெத் மகாராணி பற்றி உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சும்மா நாங்கள் ஜோக்குக்கு ஏதாவது சண்டைகளில், ஏதாவது சும்மா சின்ன சின்ன சம்பவங்களில் கதைச்சு கேள்விப்பட்டிருப்போம். வாழ்ந்தா ராஜா போல வாழணும், வாழ்ந்தா ராணி போல தான் வாழணும் அப்படின்னு நம்ம கதைச்சு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையாக இந்த எலிசபெத் மகாராணி அப்படின்னு உலகளாவிய ரீதியில் மதிக்கப்படுற இந்த ராணியினுடைய வாழ்க்கையில் வந்து வாழ்ந்தா இப்படித்தான்ப்பா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராணியினுடைய வாழ்க்கையில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்க, எப்படியா இருந்துச்சுன்னா, இந்த பிரிட்டன் அரசாக இருக்கலாம், இந்த நாட்டினுடைய முக்கியமான அரசு, இந்த ராணியினுடைய அரசு என்ன செய்யறாங்கன்னா, பல சலுகைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாக இந்த நாட்டில் இருக்கிற நாங்கள் என்ன செய்யறோம்னா, நார்மலாக நாங்கள் ஒரு எலெக்ஷன் நடக்குது, ஒரு பிரசிடென்ட், ஒரு பிரதமர், இப்படி யாராவது முக்கியமான நாட்டினுடைய தலைவர்களை தெரிவு செய்யறதுக்கு வாக்கெடுப்பு நடத்துவாங்க, அதாவது எலெக்ஷன் நடக்கும். ஸோ அந்த எலெக்ஷனில் வந்து நாங்கள் வோட் பண்ணுவோம். ஆனால் இந்த ராணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்து வோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, வோட் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது, இந்த வோட் பண்ண தேவையில்லை. இரண்டாவது பார்த்தீங்க, அப்படியா இருந்துச்சுன்னா, அதாவது பங்கேற்க முடியாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீதிகளில் செல்லும் பொழுது நாங்கள் வாகனம் ஓட்டுறோம், வாகனம் டிரைவ் பண்ணுறோம், இல்லைன்னா ரைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, வாகனம் ஏதோ ஒரு வாகனத்தை செலுத்துறோம்னா, எங்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் எந்த நாடாக இருந்தாலும் வாகன அனுமதி பத்திரம் அப்படின்றது அந்த நாட்டினுடைய அரச விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்க வேணும். ஸோ இந்த ராணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்னது அனுமதி பத்திரம், வாகனத்தை வந்து ஓட்டுறதுக்கான, நான் அவங்க வாகனம் வந்து ஓட்ட போகிறதில்லை, பட் அவங்கள் போகிற வாகனத்தினுடைய சாரதிக்கு அனுமதி பத்திரம் அப்படின்றது தேவையே இல்லை அப்படின்றதே தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இரண்டா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், அதாவது அந்த நாட்டினில் வந்து ராணி மேலே வந்து எந்த ஒரு வழக்குமே தாக்கல் செய்ய முடியாது. அது எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் சரி, அந்த ராணி மீது வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அப்படின்றதே தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ எவ்வளோ மிகப்பெரிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது. அந்த ராணி அப்படின்றவங்க எந்த ஒரு மோசமான செயல்களையும் ஈடுபட போறதில்லை, ஈடுபட்டதாகவும் வந்து எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த ராணி மீது சர்ச்சைகள் இருந்தாலும் சட்ட ரீதியாக எந்த ஒரு வழக்கும் தாக்கல் செய்ய முடியாது அப்படின்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னும் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராணியினுடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு உங்களுக்கு சில நேரத்துக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்மளாம் இவ்வளோ செலவழிக்கிறாங்களோ, இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிறாங்களோ, இவ்வளோ மிகப்பெரிய ஒரு ராணியாக, இரண்டாவது ராணியாக இருக்காங்களே, உண்மையாகவே இவங்களோட சொத்து மதிப்பு தான் எவ்வளோப்பா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட 5300 கோடிக்கும் அதிகமாக சொல்லப்படுது. 5500 கோடி அப்படின்றது சரியான சொத்து மதிப்பில், 5300 கோடிக்கும், அதாவது எல்கேஆர், அதாவது ருபீஸ் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, ரூபாயின் அடிப்படையில் 5300 கோடிக்கும் அதிகமாக இருக்குது இந்திய ரூபாயின் அடிப்படையில். ஸோ இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, என்னென்ன பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இன்னும் பல அவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் முறையில் வந்து எந்த ஒரு சட்ட ரீதியாகவும் ஒரு அந்த நாட்டினுடைய அரச தலைவர்களாக இவங்க வந்து எலெக்ஷன் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுறது இல்லை. ஆனாலும் அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கேற்ப வந்து இவங்களினுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ இவங்க அந்த நாடாளுமன்றத்தில் வந்து அந்த நாடாளுமன்றம் தொடங்குறதாக இருக்கலாம், முடிவாக இருக்கலாம், அதனுடைய வந்து கண்காணிப்பாக இருக்கலாம், அதனுடைய முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயங்களை வந்து இவங்க கண்காணிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளுங்க. அதே சமயத்தில் ஒன் வீக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த நாட்டினுடைய பிரதமரை வந்து இவங்க கலந்து ஆலோசிக்கணும், ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய பொறுப்பாக பார்க்கப்படுது. நாடாளுமன்றம் தொடக்கி வைக்கிறதா இருக்கலாம், அதை முடிவிடுறதா இருக்கலாம், இந்த மாதிரியான முக்கியமான அரச பொறுப்புகளும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க எலெக்ஷன் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறதில்லை அப்படின்றது வந்து மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று. ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, இந்த எலிசபெத் மகாராணி எந்த ஒரு நாட்டுக்கு, நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு போகணும்னா என்ன எங்களுக்கு தேவை? ஒரு விசா தேவை, கட்டாயம் பாஸ்போர்ட் எங்களுக்கு தேவை. சும்மா விசா இல்லாத நாடுகளுக்கு போகிறதுன்னா கூட பாஸ்போர்ட் இல்லாமல் நாங்கள் எந்த நாட்டுக்குள்ளேயும் உள்நுழைய முடியாது, உள்நுழைய முடியாதுச்சுன்னா எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் முக்கியமாக இந்த எலிசபெத் மகாராணி எந்த நாட்டுக்கு, உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்கு போகிறனாலும் அவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதன் பிற்பாடு முக்கியமாக அன்னை தெரேசாவுக்கும் பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா, வந்து வேர்ல்டு, அதாவது உலகத்துக்கே வந்து அன்னையாக பார்க்கப்படுற அன்னை தெரேசா வந்து உலகத்தில் எந்த நாட்டுக்கும் விசா இல்லாமல் போகப்படுறது அப்படின்றத வந்து ஆல்ரெடி நான் அதையும் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு பிற்பாடு இந்த எலிசபெத் மகாராணி பார்த்தீங்கன்னா வந்து எந்த நாட்டுக்குமே வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் வந்து எந்த நாட்டுக்கும் போக முடியும். ஸோ இப்படி பல விஷயங்கள் இந்த எலிசபெத் மகாராணியை பற்றி கதைக்கிற முடியும் வந்துச்சுன்னா, பல சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இது சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் இப்போ ஒரு சில விஷயங்கள் இதுகளில் வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறது, ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணீர்கள் விட்டு கவலைப்பட்டாலும், எவ்வளவுதான் கோடியாக சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் இருந்தாலும், எல்லாரும்
சமம் தான், எல்லாரும் இறந்ததுக்கு பிற்பாடு ஒரு டாலர் கூட கொண்டு போக முடியாது, எல்லாருமே சமன் தான் அப்படின்ற மாதிரிக்கான பல கருத்துக்கள் சொல்றாங்க. உண்மை தான், அது பொய்யெல்லாம் இல்லை, அது உண்மையான ஒரு விஷயம் தான். ஆனாலும் வாழ்ந்தா ராணி போல தான் வாழணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிஜமாக வாழ்ந்து இறந்து போன எலிசபெத் மகாராணி அவனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நான் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில் இது போல மிகப்பெரிய ஆடம்பரமாகவும் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சக்ஸஸ் என்று சொல்ல முடியாது, மிகப்பெரிய இப்படியான வாழ்க்கை லக்ஸரியான லைஃப் இல்லைனாலும் உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி அடைகிற மற்றவர்கள்கிட்ட இல்லாத வித்தியாசமான உங்களினுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழ்கிற விதங்கள் வந்து என்ன இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதுகளை வந்து கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை பார்க்கக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து உண்மையாகவே வந்து இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, உலகளாவிய ரீதியில் எல்லா மக்களுமே கவலைப்படுறாங்க அப்படியா இருந்துச்சுன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள் அவங்க செய்திருக்காங்க ஒன்று. இன்னொன்று இரண்டாவது பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா பல மாற்றங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, உலகளாவிய ரீதியிலாக இருக்கலாம், பிரிட்டன் நாடாக இருக்கலாம், இங்கிலாந்து நாடாக இருக்கலாம், இப்படி வந்து இந்த மாதிரியான பல அவங்களுடைய பொறுப்புக்குட்பட்ட பல நாடுகளில் பார்த்திங்க அப்படி இருந்துச்சுன்னா பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, தொண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மக்களினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பல சம்பவங்கள் செய்திருக்கிறாங்க. ஸோ அதுகளையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கதைக்க போகிறதில்ல, இந்த மாதிரியான முக்கியமான சுவாரஸ்யமான அவர்களினுடைய லைஃப் ஸ்டைலில் இருக்கிற விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல் அவங்களுக்கு எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்குது, அதாவது 5300 அதிகமான கோடி ரூபாய் பெருமதியான சொத்து மதிப்பாக இருந்தாலும் பல சொத்து மதிப்புகள், அதாவது ஏக்கர் காணி, லட்சக்கணக்கான ஏக்கர் காணிகளாக இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து உண்மையாகவே வந்து அவங்கள வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ரீதியில் வந்து அங்கீகரிக்க வேண்டும். ஸோ நாங்கள் ஒரு வார்த்தையின் மூலம் சும்மா வந்து ஒரு ஃபன்னாக கதைச்சிட்டு போக முடியாது, ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கி இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எல்லாம் இருக்குது அப்படியா இருந்துச்சுன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனாலும் அந்த அரச குடும்பத்தில் ஒரு சோகமான ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படுற இந்த எலிசபெத் மகாராணியை விட மோசமான ஒரு கவலையடைஞ்ச சம்பவம் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயானா இளவரசியினுடைய ஒரு இறப்பு பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது ஒரு வேறு வீடியோவை நான் ஆல்ரெடி கதைச்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். பட் இருந்தாலும் அதுவும் ஒரு சோகமான சம்பவமாக இருந்தது, அதன் பிற்பாடு மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவமாக இந்த எலிசபெத் மகாராணியினுடைய சம்பவமும் இருக்குது. ஸோ இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் எது வித்தியாசமாக லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தோன்றதுகளை வந்து மறக்காமல் கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.